இபிஎஸ்என் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவி செல்லாது. ஓபிஎஸ் தொடர்ந்து வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிரடி தீர்ப்பு. ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லாது. ஓபிஎஸ் தொடர்ந்து வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. இபிஎஸ் ஓபிஎஸ் வகித்து வரும் ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகவில்லை. இபிஎஸ் தரப்பு வாதத்தை நிராகரித்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு. ஐந்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டால் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிதாக கூட்டப்படும் பொதுக்குழுவில் ஓபிஎஸ் கண்டிப்பாக கலந்து கொள்ள உத்தரவு. ஓபிஎஸ் பங்கேற்க மறுத்தால் நீதிமன்றத்தை அணுகலாம் என இபிஎஸ்க்கு ஆணை. புதிதாக பொதுக்குழுவை கூட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டால் உயர்நீதிமன்றத்தை இபிஎஸ் அணுகலாம். சட்ட ஆணையரை நியமித்து நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதி ஆணை. கே பி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் இபிஎஸ் அவசர ஆலோசனை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து பசுமை வழிச்சாலையில் ஆலோசனை தீவிரம். உயர்நீதிமன்ற தீர்ப்பால் தங்களுக்கு பின்னடைவு இல்லை என இபிஎஸ் அணி உறுதி. பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாகவும் அறிவிப்பு. அதிமுகவில் இனி இரு தரப்பு என்பதெல்லாம் இல்லை, அனைவரும் ஒரே தரப்புதான். சென்னை மெரினாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பெண் ஓபிஎஸ் பேட்டி. கட்சியின் விதிகளை துச்சமாக நினைத்தவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்பது நிரூபணமாகியுள்ளது. கசந்த காலங்கள் இனி வசந்த காலமாக மாறும் என எம்ஜிஆர் பாடலை மேற்கோள் காட்டி அறிக்கை. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் விருப்பு வெறுப்புமின்றி முடிவு. உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தகவல். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. சதுரங்க போட்டி வரலாறு தொடர்பான புத்தகத்தை பரிசாக வழங்கி வாழ்த்து. குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. சால்வை அணிவித்ததுடன் தமிழக அரசின் சார்பில் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து. பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் கனல் கண்ணன். ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தாப்பே தீகாவும் முறையிட்டிருப்பதால் நாளை விசாரணை. ஆவடி அருகே அரிய வகை முகசிதிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசின் சார்பில் உயர்தர சிகிச்சை. வீடு உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் சிறுமியை நேரில் சந்தித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உறுதி.
முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி தன்யா சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். கட்டணமின்றி சிகிச்சை அளிக்க உள்ளதாக முதலமைச்சருக்கு சவிதா மருத்துவமனை கடிதம். பாலியல் உணர்வை தூண்டும் வகையில் உடை அணிந்திருந்தால் பாலியல் துன்புறுத்தல் என்ற குற்றச்சாட்டு முகாந்திரம் இல்லை. குற்றச்சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கிய கேரள உயர்நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. கலை அறிவியல் கல்லூரிகளில் இன்று முதல் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடக்கம். சென்னை எத்திராஜ் கல்லூரியில் ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் கொடுத்து மாணவிகளுக்கு வரவேற்பு. பிலிகுண்டுலு காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 16,000 கன அடி வீதமாக சரிவு. 39 நாட்களுக்கு பின் ஒகேனக்கலில் பரிசல் இயக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி. வரும் 22ஆம் தேதி தாக்கலாகிறது புதுச்சேரி பட்ஜெட். காலை 9:30 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் என அறிவிப்பு. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு கருத்தரங்கு. நடிகர் தாமுவின் உரையை கேட்டு தேம்பி எழுத மாணவிகள். திண்டுக்கல் அருகே வடமதுரை பெருமாள் கோவிலிலிருந்து திருடப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 சிலைகள் மீட்பு. மாறு வேடத்தில் சென்று கடத்தல் கும்பலை கைது செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ். பாஜகவில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் ஆட்சி மன்ற குழு மாற்றியமைப்பு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் நீக்கம். சென்னை பூந்தமல்லியில் கள்ளக்காதலிக்கு பரிசாக கொடுத்த 550 சவரன் நகைகள் எங்கே? பினான்சியர் மற்றும் இளம்பெண்ணை தனித்தனியாக காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. உதகை அருகே இச்சிறுமியை அடித்துக் கொன்ற சிறுத்தையின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதால் மக்கள் அச்சம். இரத்த வெறி பிடித்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிப்பதற்காக கேமராக்களை பொருத்தி கண்காணிக்கும் வனத்துறையினர். பனி சிகரத்திலிருந்து 38 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்ட ராணுவ வீரரின் உடல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. தொழில் அதிபரின் மனைவியை மிரட்டி 215 கோடி ரூபாய் பணம் பறித்த வழக்கு. இடைத்தரகர் சுகேஷின் பெண் தோழியும் நடிகையுமான ஜாக்லின் பெர்னடாஸும் குற்றவாளியாக சேர்ப்பு. குஜராத் கலவரத்தில் 5 மாத கர்ப்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் சுதந்திர தினத்தன்று விடுதலை. பெண்களின் அதிகாரம் குறித்து பேசிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என ராகுல் காந்தி கேள்வி. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வெம்பாய் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளி கடைக்குள் மோதி நின்ற சிசிடிவி காட்சிகள்.
ஜாமீன் மனு மீது முடிவெடுக்க விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி கனியாமூர் பள்ளி தாளாளர் தொடர்ந்த வழக்கு. காவல்துறை வரும் 29ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்வதை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை நெற்குன்றம் பகுதியில் குடிசை மாற்று வாரிய இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் குடிநீர் குழாய் பழுது தொடர்பாக கவுன்சிலருக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் வாக்குவாதம். வீட்டின் உரிமையாளரை பார்த்து காரி உமிழ்ந்ததாக பெண் கவுன்சிலர் மீது குற்றச்சாட்டு. இலங்கைக்கு உளவு கப்பலை அனுப்பிய சீனா அடுத்ததாக பாகிஸ்தானில் படை வீரர்களை நிறுத்த உள்ளதாக தகவல். மத்திய ஆசியாவில் செல்வாக்கை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் திட்டம். ஸ்பெயின் நாட்டில் உள்ள அலிகாண்டோ மாகாணத்தை சுற்றி வளைத்தது காட்டுத்தீ. காற்றின் வேகத்தால் தீ மலமலவென பரவும் நிலையில் செந்நிறத்தில் காட்சியளிக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.